ஆட்கொண்டதன் காரணமாக நான் பக்தி செலுத்துகின்றேனே தவிர பிறருக்காக இல்லை. சிவபெருமான வழிபடுறதுக்கு காரணம் சொல்லிதான் வழிபடணுமா? காரணம் இருந்தால் தான் சிவபெருமான வழிபட முடியுமானா? எந்த காரணமும் இன்றி ஒருவன் ஈசனை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் ஈசனை வழிபட முடியும். எந்த ஒரு வேண்டுதலும் இன்றி, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற அந்த பற்றின்றி, அதன் மீது ஒரு ஆசை இன்றி அவனிடம் சென்று நின்று வழிபட வேண்டும் என்று நினைத்தால் தான் சிவனை வழிபட முடியும். இது ஒரு பெரிய தாற்பரியம் சொல்லப்போ. Oh,